விருகம்பாக்கம் சார் பதிவாளர் அலுவலகம் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாகவும், இந்த சார் பதிவாளர் அலுவலகத்தை நொளம்பூர் என்ற இடத்திற்கு மாற்ற அரசு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும், இந்த சார் பதிவாளர் அலுவலகம் மாற்றப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் பொதுவாக விருகம்பாக்கம், நெசப்பாக்கம், நெற்குன்றம், வளசரவாக்கம் உள்ளிட்ட 8 முக்கிய பகுதி உள்ளன. எனவே இந்த அலுவலகத்தை மாற்றக்கூடாது என்று அப்பகுதி மக்களும் சமூக செயற்பாட்டாளருமான பாஸ்கர் என்பவர் தொடர்ந்து சார் பதிவாளர் ஆணையர் அவர்களையும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்களையும் சந்திக்க நேரிட்ட போது அவர்கள் பார்க்க அனுமதி தராமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் பாஸ்கர் என்பவர் தெரிவித்துள்ளார். மேலும் இப்பகுதியில் போக்குவரத்து வசதி, மெட்ரோ உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இருப்பதாகவும், அனைத்து வசதிகளும் உள்ள இந்த இடத்தை மாற்ற நினைப்பது ஏற்புடையதல்ல. மேலும் இதே பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தை தேர்வு செய்து புதிய அலுவலகம் அமைத்து வாகனங்கள் நிற்பதற்கான அனைத்து வகை வசதிகளும் செய்து தர வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். ரெண்டாயிரத்தி 2018 ஆகஸ்ட் வரைக்கும் 124 ஆர்காடு வந்து இயங்கி வந்தது. ஐஏஎஸ் அதிகாரிகளின் நிர்பந்தத்துக்காக அந்த இடத்த விட்டு நுழம்பூருக்கு போனது பண்ணாங்க. பொதுமக்கள்லாம் சேர்ந்து போராடி மறுபடியும் இந்தியாவில் உட்கார வைத்தோம். இப்போ மறுபடியும் நுழம்பூருக்கு போகணுன்ட்டு ஏற்பாடு பண்ணுறாங்களோ. இது வந்து 7 கிராம மக்களுக்கும், விருகம்பாக்கம், நெசப்பாக்கம், சாலி கிராமம், வலசவாக்கம், மலர்வாயில், நெற்குன்றம், செஞ்சேரி ஆகிய 7 கிராம மக்களுக்கும் போக்குவரத்துக்கு வசதி கிடையாது. இங்கேருந்து 13 கிலோமீட்டர் போகணும். ரெண்டு வாகனம் பஸ் வசதியோ ரெண்டு விதமான வசதியோ கிடையாது. டூ வீலர் இருக்கவங்களும் கார் இருக்கவங்களும் ஈஸியாக போகலாம். மற்ற பாமர மக்களுக்கு போக முடியாது. இது மக்கள் விரோதமாக செய்கிற செயல். நுழம்பூர்ங்கிறது எல்லாரும் போயிட்டு வர சாத்தியமில்லாத விஷயம். அதே சமயம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எங்களுக்கு ரொம்ப லாங், நான் கிட்டத்தட்ட 50 பேர் இருக்கிறோம். ஆல்ரெடி அந்த 3 ஆஃபீஸ் வந்துருக்கு. அப்போ வந்து நுழம்பூர் அலைய போக வேண்டியதாக இருந்துச்சு. கூகுள் மேப்ல கூட எங்களுக்கு ப்ராப்பரா லொகேஷன் காமிக்க மாட்டேங்குது. அங்கே போயிட்டு கொஞ்சம் தேட வேண்டியதாக இருக்கு. ஒரு 4 பேர்கிட்ட கேட்டாதான் தெரியுது. அங்கே இருக்கவங்களுக்கு இன்னும் சரியா ஒரு ஐடியா இல்லை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. இங்கே தான் நம்மளுக்கு சிட்டியில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுள். இங்கே வந்து கொஞ்சம் பார்க்கிங் ஸ்பேஸ் ரெடி பண்ணிவிட்டு இங்கே நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து சிட்டி இல்லை, பட் ஆனால் மெயின் சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கு அது ரொம்ப அவுட் ஆஃப் இதில் இருக்குது. லாங்கு, டிராஃபிக்கு, இது எல்லாமே கூட வரமாட்டோம். 3 வாட்டி போயிட்டு நாங்கள் ரொம்ப லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா தனியாக போகிறதுனா லேடிஸ் நான் நிறைய வாட்டி போயிருக்கிறாங்க அந்த இடத்துக்கு. எங்களால் போய் தேடிக்கிட்டே நானே கஷ்டப்பட்டு தான் ரெண்டு வாட்டியும் அந்த இடத்த கண்டுபிடிச்சோம். அப்புறமா எங்கள் சர்னா கூட வந்து எல்லாமே ஏற்பாடுலாம் எடுக்கிறாங்க. அது போல் ஏன்னா இப்போ எல்லாருமே ஜென்ஸோட வருவாங்க நம்மளுக்கு கிடையாது. அதாவது லேடிஸ்க்கும் இதுக்கு நல்லதாக செஞ்சு இது வந்து வேறு பகுதிக்கு போயிடுச்சுன்னா ரொம்ப மக்களுக்கெல்லாம் பொதுமக்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு வரும். அதுவும் நம்ம நுழம்பூர் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 4-5 டிவிஷன் இருக்குது. 4 ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், சப் ரெஜிஸ்டர். இப்போ இதை போனால் இன்னும் கூட்டம் க்ரௌட் ஆகிட்டாங்க. அதனால் மக்களுக்கு தான் கொஞ்சம் பாதிப்பு வரும். அதனால் இது வந்துட்டு சென்ட்ரல் பிளேஸ் எல்லாருமே விருந்தப்பக்கம் வந்துட்டு இங்கே சாதி கிராமத்தில் விருந்தப்பக்கம் வளர்த்துற பக்கம் நிற்கின்றோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கொஞ்சம் மெயினாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல மூமெண்ட் வேறு இங்கே இருக்குது. இது இந்த சைடு போனாச்சுன்னா எப்போ எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு தெரியல. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியல.